வெல்கம் டு ஜோதி வீட்டு சமையல். மண் சட்டியில மொச்ச கொட்டா மாங்கா கட்டிருக்கா கருவாடு போட்டு சாமியா சமைக்க போறோம். வாங்க செய்யலாம். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சேர்த்துக்கலாம்? இப்ப கடுகு சேர்த்துக்கலாம், இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாம், இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இப்ப வெங்காயம் சேர்த்துக்கலாம், இடிச்சு வச்சா பூண்டு சேர்த்துக்கலாம். இப்ப வதங்கிட்டோம், இப்ப மொச்சை கொட்டு சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம், கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம், இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கார சாணமான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், புளிப்புக்கு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரம் இருக்கான்னு பார்க்கலாம். காரம்லாம் கரெக்டாக இருக்கு, உப்பு மட்டும் இல்லை, உப்பு சேர்த்துக்கலாம். கொட்டை காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுங்கிற மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா வேகட்டும். இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம், பாருங்க எல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ சூடான கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாங்களே செஞ்ச குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. வாங்க சாப்பிடலாம். கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விரைவிரமா டிஷ் வேணும்னா எங்க சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.